வணக்கம் யூஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீமதன்ஸ் க்ரானிக்கல்ஸ். இந்த வீடியோவில் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குங்க. என்னென்னு வாங்க பார்க்கலாம். இதில் வந்து ரெண்டு ஜோதிர்லிங்கம் இருக்குங்க, அதே போல் நர்மதா காவேரியோட சங்கமம் இருக்குது. இங்கே வந்து ஆதிசங்கரோட 108 அடி உயரமுள்ள சிலை எங்கே வச்சுருக்காங்க, அதை ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்ற விஷயத்தை பற்றியும் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லை, இயற்கையாக உருவான நர்மதேஸ்வர லிங்கம் அதை பற்றியும் நம்ம பார்க்கலாம். நர்மதை நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த புண்ணியக்ஷேத்திரம் 12 ஜோதிர்லிங்கத்தில் ஒன்றுங்க. அது மட்டுமே இல்லை, இந்த ஜோதிர்லிங்கத்துக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. அதாவது புராணங்கள் படி இந்த சிவலிங்கம் இரண்டாக பிரிந்து இரண்டு சுயம்பு லிங்கமாக சுவாமி நம்மளுக்கு காட்சி தராருங்க. ஒன்று வந்து ஓம்காரேஸ்வரர், இரண்டாவது வந்து மாமலேஸ்வர். நர்மதை கரையில் அமைந்த இந்த கோவில் ரொம்பவே அழகாக இருக்குங்க. இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மாதிரி கரை கடந்து போய் பார்க்குறது. இந்த பிரிட்ஜ் இருக்குது இல்லையா, அந்த பிரிட்ஜ் வழியாகவும் போகலாம், அப்படி இல்லைன்னா அங்கே போட்ஸ் இருக்கும், அது வழியாகவும் நம்ம அந்த கோவில் போய் ரீச் ஆகலாம். நம்ம போட்லேருந்து இறங்கி எதிர்க்க தெரியுது இல்லையா, அந்த பில்டிங் ஸ்லோப் வழியாக தாங்க போயாகணும். இதுதாங்க சுவாமியோட கோபுரம். உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய தூண்களை அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. இவர் தாங்க மூலவர், ஓம்காரேஸ்வரர். நீங்களும் தரிசனம் பண்ணிக்கோங்க. சுவாமியோட தரிசனம் முடிஞ்சிருச்சு. இந்த ஓம்காரேஸ்வரர் கோவிலுக்கு ஆப்போசிட்டில் தான் வந்துட்டு மாமலேஸ்வரர் இருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நர்மதா நதியில் ஒரு போட் ரைடிங் போயிடலாம். அடுத்து நம்ம காவேரி நர்மதா சங்கமம் பார்க்குறதுக்காக தான் போயிட்டுருக்கோம். இங்கே நர்மதா நதி இருக்குல்லையே, அதுக்கு மேலே தான் டேம் அமைக்கப்பட்டுள்ளதுங்க. அதுதாங்க அந்த டேம். இந்த இடம் தாங்க நர்மதா காவேரி சங்கமமாகிற இடம். டேம்லேருந்து வர வாட்டர் ஃப்ளோ வந்து கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு நிறைய இந்த பாறைகள்லாம் பார்க்க முடியுது. இந்த நதியில் குளிச்சுட்டு தாங்க நிறைய பேர் சுவாமி தரிசனம் பண்ணவும் போவாங்க. மத்திய பிரதேஷில் இருக்கிற பகாவா என்ற ஒரு வில்லேஜ், அங்கே இருக்கிற நர்மதை நதியில் வந்துட்டு நர்மதேஸ்வர லிங்கம் வந்து கிடைக்கும். அது எப்படின்னா, அது யாரும் செஞ்சது கிடையாது, இயற்கையாகவே அந்த லிங்கம் உருவாகியிருக்கும். அதை பற்றி உங்களுக்கு தெரியணும்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த நர்மதை கரையோரம் மாந்தாதா பர்வத மலை மேலே சங்கராச்சாரியருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஸ்டாச்சு வச்சுருக்காங்க. அதை பார்த்திங்கன்னா ஒற்றுமையின் சிலை என்று பெயர் வச்சுருக்காங்க. ஐ மீன் ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சிலையை பார்க்க தான் போயிட்டுருக்கோம். ஆனால் ஏன் இங்கே வச்சுருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. வாங்க அதை பற்றி நான் சொல்கிறேன். கேரளாவில் அவதரித்த ஆதிசங்கரர் தனது 8வது வயதில் குருவை தேடி வீட்டை விட்டு வெளியேறினார். இந்த நர்மதை கரையில் தான் தவம் செய்தார். அப்போது கோவிந்த பகவத் பாதரை சந்தித்து சந்யாச தீட்சை பெற்றார். 4 ஆண்டுகள் அவருடன் தங்கியிருந்து வேதாந்தத்தை கற்றுத்தேர்ந்தார். குருவின் வழிகாட்டுதலுடன் 12வது வயதில் வாரணாசி அதாவது காசி பத்ரிநாத் சென்று பிரம்மசூத்திரம் உபனிஷத் மற்றும் பகவத்கீதைக்கு உரை எழுதினார். ஆதிசங்கரின் தெய்வீக பயணம் நர்மதை கரையோரம்தான் தொடங்கியது. அதை நினைவூட்டும் விதமாக 12 வயது சிறுவனாக ஆதிசங்கரர் இருப்பதைப் போல சிலை வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதுதாங்க அந்த சிலை. எவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா, பிரம்மாண்டமாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச குருனா அது சங்கராச்சாரியர் தான். இதை பார்த்தவுடன் எனக்கு அவ்வளோ ஒரு சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம். எவ்வளோ அழகாக இருக்காங்க பாருங்க, க்ளோஸ்அப்பில் எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம அடுத்த போகிறது மாமலேஸ்வர் கோவில். இதுதாங்க அந்த கோவில். உங்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு லிங்கம் வந்து ரெண்டாக பிரிஞ்சதுன்ட்டு, ஒன்று வந்து ஓம்காரேஸ்வர், இரண்டாவது வந்து மாமலேஸ்வர். வாங்க சுவாமியை தரிசிக்கலாம். நீங்களும் என்னுடன் சேர்ந்து தரிசனம் பண்ணிக்கோங்க. சுவாமியை பார்த்தாச்சுங்க, நம்ம கீழே போகிறோம். இப்போ தெரியுதுல ஓவல் ஷேப்பில், இது தான் வந்துட்டு நர்மதேஸ்வர லிங்கம். இது தான் நர்மதா நதியில் வந்து கிடைக்கும். இதில் நிறைய இதில் ஓம் இருக்கும், அர்த்தநாதீஸ்வர லிங்கம் இருக்கும், அந்த மாதிரி நிறையா இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்கு இல்லையா. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.